குக்கிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பால் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரிசி மாவு, ஏலக்காய், நெய், தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க, பசும்பால், அப்புறம் சீனி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அரிசி மாவில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தேங்காய், சீனி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றுறோம். ஸோ நம்ம சுடுதண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாலை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பால் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம் பாலில். ஸோ இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து சீனி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான பால் கொல்கட்டை ரெடி.